Hello guys and welcome to Sharan's Motherland. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா கமெண்ட் செக்ஷன்ல குழந்தைங்க கிட்டயும் சரி வீட்ல வந்து அடிக்கடி கோவம் வருது எப்படி நம்ம கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிட்டு ஒரு 2-3 பேர் क्वेश्चन கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் Subscribe பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே thank you. Subscribe பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் Subscribe பண்ணி பாருங்க. நீங்க Subscribe பண்ணி ஒரு லைக் போட்டுல ஒரு கமெண்ட் கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டிங் இருக்கும். சோ Subscribe பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Yes, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கோவம் வரதுனால பசங்கள்ட்ட ஒண்ணு நான் வந்து கத்தி பேசிறேன் இல்ல அடிச்சிறேன் இல்ல வீட்ல இந்த மாதிரி நிறைய பேர் என்னோட கோவத்தால டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க அந்த மாதிரி சோ இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, மெயினா வந்து நம்மளோட கோவத்துக்கான 80% காரணம் வந்து நம்மதான். என்ன எப்படி சொல்றீங்க மத்தவங்க கோவப்படுறதுக்கு நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு மத்தவங்களால தான நான் கோவப்படுறேன் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து கேட்கலாம். But 80% வந்து 90 கூட வச்சுக்கலாம் வந்து நம்ம தான் அதுக்கு வந்து ரீசனாக இருப்போம். ஏன் அப்படின்னா வந்து நம்மளோட எதிர்பார்ப்புகள். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பசங்களை விட்டுருங்க, இப்போ வீட்லேயே உங்களோட பார்ட்னர் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீங்கள் வந்து கோவப்படுறீங்க. எதனால் கோவப்படுவீங்களா இருக்குன்னா ஒன்று அந்த டைமுக்கு அந்த ஒர்க் அவர் முடிக்கல அப்படின்னு கோவப்படுவீங்க, இல்லை ஏதோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு கோவப்படுவீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னு பார்க்கலாமே. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஓகே நமக்கு வந்து 2 பசங்க இருக்குது, வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒன்றை வந்து அவர் பார்த்துப்பாரு, சின்ன குழந்தைய வந்து நான் பார்த்துக்கிறேன், நம்ம வந்து இன்றைக்கி இப்படி இந்த டே இப்படி ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பு வச்சுருக்கிறது யார், நீங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்டா? நீங்கள் தானே. ஸோ இந்த எதிர்பார்ப்பை நோக்கி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. அவர் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மீட்டிங் ஏதோ ஒன்றுத்துல இருக்கலாம். அன்னைக்குன்னு பார்த்து 2 குழந்தை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது வரும். ஒன்று அழுவும், ஒன்று உங்களுக்கு கூப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு என்ன ஆகும், உடனே உங்கள் ஹஸ்பண்ட் மேலே கோவம் வரும். நீங்கள் போய் ஒன்று அவர்கிட்ட கத்திடுவீங்க, இல்லை சண்டை வரும், ஏதோ ஒன்று வந்துடும். ஸோ இது ஒரு மூல காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே எதிர்பார்த்தீங்க. நீங்கள் நினைக்கலாம் நான் எதிர்பார்க்க தப்பா அப்படின்ட்டு. எதிர்பார்க்க தப்பு இல்லை. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் எதிர்பார்க்கலாம், பட் அதுக்கான விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு, பட் சப்போஸ் ஹெல்ப் பண்ணலை, இன்றைக்கி அவருக்கு ஒர்க் இருக்குது, அப்புறம் என்ன பண்ண முடியும், இட்ஸ் ஓகே நானே பார்த்துக்கிறேங்கிற ஒரு மைண்ட் செட்டும் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கணும். நீங்கள் வெறுமனே எதிர்பார்த்துட்டே இருக்கனால தான் அவர் வந்து செய்யாதனால தான் உங்களுக்கு வந்து கோவம் வருது. நெக்ஸ்ட் வந்து இதே வந்து உங்கள் குழந்தைங்க கிட்ட பார்க்கலாமே. இப்போ ஏதோ ஒரு பொருளை வந்து அவங்க வந்து பத்திரமா வச்சுருப்பாங்க. இப்போ ஷோகேஸ்லேயே வந்து ஒரு ஏதோ ஒரு கீழே விழுந்தால் உடையிற அளவுக்கு ஏதோ ஒரு கண்ணாடி பொருள் வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, கண்ணாடி பொருள், ஸோ அதை வந்து அவங்க சேஃபாக வச்சுருப்பாங்க, எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல வச்சுருப்பீங்க, பட் அது வந்து உடஞ்சிரும். ஸோ இதில் எதிர்பார்க்குறது யார், நீங்கள் தானே எதிர்பார்த்தீங்க அவங்க வந்து உடைக்கக்கூடாதுன்ட்டு. உங்கள் குழந்தை எதிர்பார்க்கல நம்ம அதை உடைக்க மாட்டோம் பத்திரமா வச்சுப்போன்ட்டு. ஸோ அது வந்து அவங்களோட தாட் கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்தீங்க உடைக்க மாட்டாங்கன்ட்டு, பட் உடைச்சிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கோவம் வருது. இதுதான் வந்து 80% ஆஃப் உங்களோட கோவத்துக்கான காரணம் நீங்கள் தான். ஸோ இது வந்து அப்படின்னா வந்து கோவமே படக்கூடாது அப்படின்னா கோவம் வந்து கண்டிப்பாக நமக்கு கோவம் வருது, தப்பே கிடையாது. பிகாஸ் நீங்கள் அழற மாதிரி, நீங்கள் சிரிக்கிற மாதிரி, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி கோவமும் ஒரு டைப் ஆஃப் எமோஷன் மட்டும்தான். பட் நம்ம கோவத்தை மட்டும் ரொம்ப அதிகமாக வந்து அட்ரஸ் பண்ணுறதுனால தான் வந்து நமக்கே வந்து நெகட்டிவாக மாறிடுது இல்லையா. ஸோ வந்து எப்பயுமே கோவம் வந்து நம்மளோட எமோஷன் தான். அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்கன்றது தான் மற்றவங்களுக்கு அதை வந்து அஃபெக்ட் ஆகுமா ஆகாதாங்கிறது இருக்குது. ஸோ உங்களோட கோவம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஒரு விஷயம் உங்கள் ஹஸ்பண்டே உங்களுக்கு பண்ணலைனாலும் உங்களுக்கு கோவம் வரலாம், பட் அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் வந்து அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த டிப்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். கோவத்துக்கான 3 ஸ்டெப்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட எதிர்பார்ப்புகள் தான் அதோட மூல காரணம். ஸோ ஒரு ட்ரீ வச்சுக்கோங்க, அதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களோட எதிர்பார்ப்பு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். எப்போ பார்த்தாலும் உங்கள் குழந்தைங்கள்ட்ட போய் இது பண்ணாத அது பண்ணாத அது செய்யாதுன்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து இன்னும் அதிகமாக செய்ய தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற இன்லாஸ்கிட்டயோ இல்லை உங்கள் குழந்தைகிட்டயோ அதுதான் வந்து உங்க கோவத்தோட வெளிப்பாடா இருக்கும். சோ வந்து இதோட மூல காரணம் யாரு அப்படினா நீங்களா தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட் திங் வந்து இது எப்படி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்குது. நீங்க கோவப்படுறது தப்பே கிடையாது, பட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணனும் அப்படினா சின்ன குழந்தையா இருந்தா எனக்கு வந்து கோவமா இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஃப்ரீயா விடுமா, இல்ல நான் வந்து ரூம்ல இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி சொல்லிட்டு நீங்க ரூம்ல இருந்துக்கலாம். இதுவே பெரியவங்களா இருந்தா அந்த இடத்தை விட்டு நீங்க மூவ் ஆயிடுங்க. உங்க ஹஸ்பண்ட்க்கும் உங்களுக்கும் சண்டை வருது அப்படினா அந்த இடத்தை விட்டு மூவ் ஆயிடுங்க. ஒரு சிச்சுவேஷன் சின்ன குழந்தை வந்து கை குழந்தை அழுதுட்டு இருக்கு, பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணல, அது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கோவம் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று அவர் வந்து வெளியில் போகிறாரான்னு பாருங்கள், இல்லை அவர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை அவருக்கு அந்த பிளேஸில் ஒர்க் இருக்குது குழந்தைய அங்கே அழுகுது அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைய எடுத்துகிட்டு ஹாலுக்கோ இல்லை வேறு ரூமுக்கோ நீங்கள் போகிறது தான் வந்து கரெக்டான இந்த உங்கள் கோவத்துக்கு சொல்யூஷன். இப்போ இதே வந்து ஒரு சின்ன ஒரு பொருளை வந்து உங்கள் குழந்தை வந்து உடச்சிருச்சு, ஸோ அந்த இடத்துல நீங்கள் அது இது இதுன்னு கத்துறீங்க. ஸோ இதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தைகிட்ட நெக்ஸ்ட் டைம் அவங்க உடைச்சிட்டாங்கன்னா ஒன்றும் போய் சொல்லுவாங்க, நான் உடைக்கல தானாக விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுவாக விழுந்துருச்சு எனக்கு தெரியல அப்படி இப்படின்னுவாங்க. ஏன்னா மறைச்சிருவாங்க, அந்த பொருள் உடஞ்சதுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி மறைச்சிருவாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி உங்கள் கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓகே உடஞ்சிச்சா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், க்ளீன் பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளீன் சின்ன குழந்தையாக இருந்தால் அந்த கண்ணாடி பொருள்லாம் க்ளீன் பண்ண முடியாது, நீங்கள் க்ளீன் பண்ணி காமிக்கலாம், அதை வந்து அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்றது அதை விட்டு நீங்கள் உடஞ்சது கற்றுனீங்க அப்படின்னா குழந்தை அதை பார்த்து கற்றுக்கிட்டு அவங்களும் நாளைக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஹேண்டில் பண்ண தெரியாமல் கற்றுவாங்க. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இதோட ரிசல்ட். ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து கத்திட்டீங்க, ஹஸ்பண்ட்கிட்ட ஏதோ கத்திட்டீங்க அப்படின்னா அந்த வேலை நடக்குமான்னு யோசிச்சு பாருங்கள், நடக்காது. ஏன்னா உங்களால் வந்து எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணீங்க உங்களோட கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய விஷயங்கள் தன்னாலவே நடக்கும். ஓகே இதுதான் வந்து இந்த 3 முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கான ஆணிவேர் என்ன, ரூட் காஸ் என்ன, அதுக்கு வந்து நீங்கள் எப்படி உங்கள் கோவத்தை வெளிப்படுத்துறீங்க, அதுக்கான விளைவுகள் என்ன அப்படிங்கிறது. ஓகே குட்டி குட்டியாக நீங்கள் வந்து சொல்லலாம். உங்கள் குழந்தைங்கிட்ட எப்போ பார்த்தாலும் இது பண்ணாத அது செய்யாதான்னு சொல்லிகிட்டே இருந்தால் குழந்தைங்களுக்கும் கோவம் வரும், அந்த திங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் கோவம் வரும், ஆட்டோமேட்டிக்காக 2 பேர்த்துக்கும் உள்ள கனெக்ஷன் அங்கேயே நின்று போயிடும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு கோவம் வருதுன்னா அந்த இடத்துல ஸ்டெப் அவுட் ஆகிடுங்க. அந்த இடத்துல ஒன்று நீங்கள் இல்லாமல் போயிடுங்க, வேறு ரூமுக்கு போயிடுங்க, இல்லைனா உங்கள் குழந்தையோ இல்லை ஹஸ்பண்டோ இன்லாஸோ வந்து கொஞ்சம் நான் தனியாக இருக்கணும் ப்ளீஸ் உங்களை வேறு இடத்துக்கு போகிறீங்கன்னு கேளுங்க. அது நடக்காது, அதுக்கு மேலே நீங்களே எழுந்திரிச்சு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கோவம் வருதுன்னா 5 minutes வந்து ஒரு 5 seconds பாஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எனக்கு கோவம் வருது அப்படின்னா ஒரு அமைதியாக அந்த 5 seconds என்ன நடந்துச்சு, நம்ம இதை எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அட்லீஸ்ட் உங்கள் மைண்டுக்கிட்ட நீங்கள் வந்து பேசுங்க. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு கோவம் வருதுன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுங்க. இப்போ என்ன உங்களுக்கு ஃபீல் ஆகுது, அதை உடச்சிட்டனால கோவம் வருதா, அழுக வருதா, இல்லை ஃபீல் அழணும்னு தோணுதா, இல்லை ரொம்ப சோகமாயிட்டீங்களா அப்படிங்கிற என்ன ஃபீலில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கோவம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் ஆகிடுங்க. சைலண்ட் ஆனதுமே உங்களோட ஃபீலை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னாலே நீங்கள் வந்து உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இது வந்து மெயின் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு வேலை நடக்கலை, உங்கள் குழந்தை அது வந்து உடச்சிருச்சு, இந்த இடத்துல நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், என் குழந்தை உடச்சிச்சுன்னு ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, சரி ஓகே தெரியாமல் உடச்சிட்டா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்கள் ஃபீலிங் எமோஷன் அட்ரஸ் பண்ணாமல் உடஞ்சிருச்சுன்னு உடனே நீங்கள் கத்திட்டீங்க அப்படின்னா டோட்டலாகவே அந்த டே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். இதே மாதிரி தான் உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டையும் எல்லாம் எப்போ வரும்னா இந்த ப்ராசஸ் இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது அப்போ தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவம் வருது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா பாத்ரூம்குள்ளே போயிடுங்க. போயிட்டு வாஷ் பேஷன் திறந்து விட்டு தண்ணி எடுத்து ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ஒரு 2 seconds ஒரு 3 seconds இருந்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோவத்தோட பவர் வந்து குறைஞ்சிரும். நீங்கள் ஒன் ஸ்டெப் அவுட் பாத்ரூம்லாம் ஸ்டெப் அவுட் ஆகி வெளியில் வரும்போது வேறு ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இதுதான் வந்து நீங்கள் கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கான முறை. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கோவத்தை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. உங்கள் கோவத்தை இப்படிலாம் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்குது. மெயினாக வந்து உங்கள் குழந்தைங்கள்ட்ட உங்கள் கோவத்தை எனக்கு கோவமாக இருக்கேன் நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கேன், எனக்கு கோவமாக இருக்கேன் நான் தண்ணி குடிக்கணும், எனக்கு கோவமாக இருக்கேன் நீ கொஞ்ச நேரம் போய் விளையாடுறியா நான் கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிட்றேன் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா சாரி நாளைக்கு அவங்க கோவப்படும் போது இதே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கோவமாக இருக்கும்போது நீங்கள் கற்றுனீங்கன்னா நாளைக்கு அவங்களும் கற்றுவாங்க. ஸோ இந்த இதுக்கான பொறுப்பு உங்களுடைய தான். ஸோ கோவப்படுறது வந்து தப்பே கிடையாது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான். main விஷயம். So இது வந்து இன்னைக்கு நான் இந்த வீடியோ பார்த்துட்டேன் நான் உடனே வந்து கோபப்பட மாட்டேன் அப்படினா முடியவே முடியாது. இந்த கோவத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும். At maximum 90 days கூட ஆகலாம், 3 months கூட ஆகலாம். So ஒரு டைமும் உங்களுக்கு கோவம் வருது இந்த இடத்துல எனக்கு ஓகே இந்த இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கோவம் வந்து நீங்க கத்திட்டீங்க இல்ல ரொம்ப கோவப்பட்டுட்டீங்கனா கூட அப்புறமா உட்கார்ந்து நீங்க உங்க ஃபீல் வந்து அட்ரஸ் பண்ணி பாருங்க. ஏன் இந்த இடத்துல கோவப்பட்டேன் பண்ணிருக்க கூடாது இல்ல சோ உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும்ல அப்படி நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்கனா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களோட கோவத்தோட வீரியம் வந்து குறஞ்சிரும். இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்து குறஞ்சி உங்களோட அந்த சைலண்ட் ஸ்டேட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. சோ உங்க கோவம் வரும் அது வந்து வெளிப்படுத்துற முறை ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க. Bye, take care, be positive.